ஹை முன் பக்கம் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் வந்து நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன் பேக் சைடு பீஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் அதனால் வந்து நான் ஃபுல் கிராஸில் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கிறேன் அதாவது ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணுவோம்ல அந்த இருந்து அந்த க்ராஸ் வந்து எடுத்துகிட்டு கிளாத்தை வந்து கரெக்டாக ஈவனாக வந்து வச்சுக்குங்க அதை வச்சுட்டு இந்த கரப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்போல் சைடில் ஒரு அரை இன்ச் கேப் இருக்க மாதிரி வந்து விட்டு வச்சுக்குங்க அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நெக்கு என்ன அளவோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆறு என்ன ஆறு ஏழுனா ஏழு உங்களுடைய நெக்கு என்ன வருதோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முன்பக்கம் முன் கழுத்துக்கிட்ட அந்த பேக் அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வச்சு அப்படியே நேராக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பேக் சைடும் சேம் பேக் சைடு என்ன அளவு இருக்கோ அதாவது பேக்கு அந்த இதோடய அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள் ஆம் ஹோலு சோல்டர் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கிற அளவை மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாதியோடு மார்க் பண்ணிவிட்டு விட்டுக்குங்க ஏன்னா பேக் நெக் வந்து மார்க் பண்ணக்கூடாது அந்த ஃப்ரண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணிட்டு ஹோல் ரவுண்ட் அந்த இடத்துலையும் நான் வந்து கட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது கழுத்துடைய அகலம் அப்படின்றது நம்ம ரெண்டா ரெண்டே முக்கால் எடுத்துருப்போம்ல அதை அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நேராக வந்து லைன் போட்டுக்குங்க இந்த மாதிரி நேராக லைன் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம நெக்குடைய வளைவு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது நமக்கு ஆம்கோல் டெப்த்து வந்து எடுக்கணும் ஆம்கோல் டெப்த்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வெஸ்ட்டு நம்ம நேராக லைன் வந்து போட்டுக்கலாம் அந்த ஷோல்டருக்கும் அந்த செஸ்ட் ரவுண்டு இருக்குது பாருங்கள் அதுக்கும் நேராக ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டுட்டு அந்த ஆம்கோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு இது வந்து பேக் விளைவு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறது பேக் வலையிலேருந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச் டு முக்கால் இன்ச்சு உங்களுக்கு கிட்ட சுருக்கம் அதிகமாக இருக்குன்னா ஒரு முக்கால் இன்ச் எடுத்துக்குங்க அல்லது சுருக்கம் வந்து கம்மியாக இருக்குன்னா வெறும் அரை இன்ச் மட்டும் வந்து எடுத்தால் போதும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த வளைவு மட்டும் வந்து பண்ணிக்கிங்க வேறு எங்கேயுமே எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆம்ப்கொள்கிட்ட சுருக்கம் இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஷோல்டர்கிட்ட கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிட்டு நெக்லேயுமே ஒரு கால் இன்ச் க்ராஸ் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் லூஸ் வந்து வராது அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு அதாவது முன் உயரம் அப்படின்றது நம்ம ப்ளவுஸில் எடுத்த அளவு அல்லது பாடி மெஷர்மெண்ட்டில் என்ன அளவு எடுத்திருக்கோமோ அந்தளவை மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சுட்டு நேராக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நெக் ரவுண்டு என்ன வச்சோமோ இப்போ ரெண்டே முக்கால் நெக் ரவுண்ட் அப்படின்னா ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து டாட்டுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு நார்மல் சைஸ் ப்ளவுஸ் தான் அதனால் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துகிட்டு அந்த சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் முன்பக்கமும் ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும் டாட்டுக்கு என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் அந்த ரெண்டு சைடும் முன்பக்கமும் சரி அம்ப்குள் சைடும் சரி சேம் அளவு தான் வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஒன் இன்ச் வீ மாதிரி வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது முன்பக்கம் கட்டிங் ரொம்ப கரெக்டாக நீட்டாக வந்து பண்ண முடியும் அதுவும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் அதனுடைய அந்த ஷேப் கப்பு அழகாக வரணும் அப்படின்னா ட்ராயிங் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் இப்போ நான் டாட்லாம் வந்து இதில் மார்க் பண்ணி காமிக்கலை உங்களுக்கு தேவைப்பட்ட டாட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு டாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் பட்டன் சைடு டாட் வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் சைடு டாட் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை டு நாலரை வரைக்கும் வந்து வரும் அந்த ஒவ்வொரு சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறுபடும் இப்போ ஃப்ரண்ட்டு கட்டிங் அப்படின்றது க்ராஸ் கட்டிங்கில் பண்ணுறது பேக்கை வச்சு நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்து டக்குன்னு ஒரு கட்டிங் வந்து பண்ண முடியும் நிறைய பேர் ஃப்ரண்ட்டு கட்டிங் அப்படின்னா ஒரு பயம் வந்து இருக்கும் பயமே கிடையாது நீங்கள் வந்து பேக் சைடு கட்டிங் போட்டால் போதும் ஃப்ரண்ட்டு அதை வச்சு ஈஸியாக டக்குன்னு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட்டிங் டக்குன்னு எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்